வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இந்தியர்களின் 3 பாரம்பரிய தொழில் துறைகளில் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்க மீண்டும் அனுமதி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அறிவிப்பு. இந்தியர்களின் 3 பாரம்பரிய தொழில் துறைகளில் வேலை செய்ய அந்நிய தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பிரதமரின் இந்த அறிவிப்பு மூலம் இந்தியர்களை முழுக்க முழுக்க சார்ந்துள்ள சிகை அலங்கரிப்பு, பொற்கொள்ளர் மற்றும் துணிக்கடைகள் ஆகியவற்றில் அந்நிய தொழிலாளர்கள் வேலைக்கு எடுக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அத்துறையை சார்ந்தவர்கள் கடந்த 14 ஆண்டு காலமாக நடத்தி வந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளது. கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸ் லிட்டில் இந்தியாவுக்கு இன்று சிறப்பு வருகை புரிந்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். முடித்திருத்தும் நிலையங்கள், நகைக்கடைகள் மற்றும் ஜவுளியகங்கள் முதலிய இந்திய பாரம்பரிய தொழில் துறைகள் கடந்த 2009 முதல் அந்நிய தொழிலாளர்கள் பற்றாக்குறை பிரச்சினையை எதிர்நோக்கி வருகின்றன. நீண்ட காலமாக இந்த 3 இந்திய பாரம்பரிய தொழில் துறைகளில் அந்நிய தொழிலாளர்கள் இல்லாததால் கடைகளை மூடும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர். எனினும் இந்த 3 துறைகளிலும் அந்நிய தொழிலாளர்கள் எடுப்பதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் 1 பகுதி மட்டுமே அங்கீகரிக்கப்படும் என்றும், எஞ்சிய வேலைவாய்ப்புகள் உள்ளூர் தொழிலாளர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார். இந்த 3 துறைகளிலும் அந்நிய தொழிலாளர்கள் கேட்டு 15,000 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதில் 1 பகுதி மட்டுமே அங்கீகரிக்கப்படும் என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். எனினும் இந்த அங்கீகாரம் நிரந்தரமானது அல்ல என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். தமது தந்தையை ஸ்லோப்பினால் அடித்து கொன்றதுடன் சடலத்தை சாலையோரத்தில் வீசியதாக ஓர் இந்திய ஆடவர் பட்டாலிஞ்சயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 40 வயது எம் ஜெய்சினோ என்ற அந்த ஆடவர் கடந்த ஆகஸ்ட் 26 அதிகாலை 2:15 ஸ்லாங்கூர் சுங்கைவே தமன் டத்தோ ஹோர்மாட் என்ற இடத்தில் உள்ள வீடொன்றில் 74 தனது தந்தை ஈ மங்களத்தை ஸ்லோப்பினால் அடித்து கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டார். ஒரு வேலையற்ற நபரான எம் ஜெய்சினோ மேஜிஸ்ட்ரேட் ஷாரில் அன்வார் அமத் முஸ்தபா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2 காலமாக வேலைக்கு செல்லாத தனது மகன் எம் ஜெய்சினோவை கண்டித்ததற்காக அந்த முதியவர் சொந்த மகனால் கடுமையாக தாக்கப்பட்டு மரணம் விளைவிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் எம் ஜெய்சினோ குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இவ்வழக்கு விசாரணை ஷாலாம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த ஆடவரிடமிருந்து எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. வழக்கு விசாரணை அக்டோபர் 6 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 528 புதிய தமிழ் பள்ளி இன்று சப்பாங் சுங்கைபிலே பட்டணத்தில் லடாங் புக்கிட் ஈஜோக் எனும் பெயரில் அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியது. 1993 சுங்கைபிலே பட்டணத்தில் ஒரு புதிய தமிழ் பள்ளி வேண்டும் என்று தொடங்கப்பட்ட தொடர் போராட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய முன்னாள் செனட்டர் மறைந்த டத்தோ வி கா செல்லப்பன் கனவு 30 பிறகு இன்று நனவாகியது. இன்று காலை 7:45 திறக்கப்பட்ட இந்த புதிய தமிழ் பள்ளியின் முதல் கட்டமாக 1, 2 மற்றும் 3 வகுப்புகள் மட்டுமே தொடங்கப்படுவதாக பள்ளிக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை ஆசிரியர் மா சரவணன் கூறினார். முதல் கட்டமாக இன்று 16 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், பள்ளி புதிய தவணை தொடங்கும் போது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக பெருவாரியான இந்தியர்கள் பள்ளியை ஒட்டியுள்ள வீடமைப்பு பகுதிகளில் வசித்து வருவதால் அதிகமான மாணவர்கள் இந்த புதிய பள்ளியில் இணையும் சாதனை
சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது. முன்பு தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புவதற்கு 9 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்ய வேண்டிய நிலை இங்குள்ள பெற்றோர்களுக்கு ஏற்பட்டது. இதில் பயண போக்குவரத்து கட்டணம் அதிகம் என்பதால் அருகிலுள்ள மற்ற மொழி பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்ததாக தலைமை ஆசிரியர் மா சரவணன் குறிப்பிட்டார். இன்று தொடக்கம் காணப்பட்ட இந்த புதிய பள்ளியில் 7 ஆசிரியர்களை கொண்டு கல்வி பாட போதனை தொடங்கப்படுவதாக அவர் சொன்னார். இந்த புதிய தமிழ் பள்ளி மொத்தம் 50 லட்சம் வெள்ளி செலவில் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய பெற்றுள்ளதாக பள்ளி வாரிய தலைவர் ஆ சந்திரசேகரன் கூறினார். ஒரே நேரத்தில் 200 மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயிலும் வசதிகளை புக்கிட் ஈஜோக் தமிழ் பள்ளி கொண்டுள்ளதாக அவர் மேலும் விவரித்தார். இன்று காலை பெய்த கனத்த மழையில் பினாங்கில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. காலை 11 மணி அளவில் தொடங்கி மழை கோம்தார் கட்டட வளாகம் உட்பட பல பகுதிகளில் திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தியது. கோம்தாரை தவிர்த்து தஞ்சோங் தோகோங், ஐர் ஹிதம், டத்தோக்கராமட், ஜலான் டிரான்ஸ்ஃபர், ஜலான் ரங்கூன், ஜலான் மெக்கலிஸ்டர் மற்றும் ஜலான் மேகசின் முதலிய பகுதிகளும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டன. ஜலான் மெக்கலிஸ்டர் சாலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்பகுதியில் உள்ள பிரபல நாசிக்கண்டார் உணவகத்தில் பிரதான நுழைவாயில் வரையில் வெள்ளம் புகுந்தது. ஜலான் டிரான்ஸ்ஃபர் சாலையில் நீரின் மட்டம் உயர்ந்த போதிலும் இலகு ரக வாகனங்கள் செல்ல முடிந்ததாக பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். சில சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நிலை குத்தியது. கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் மன்னிப்பு வாரியத்தின் அதிகாரம் குறித்து கேள்வி எழுப்பியதாக கூறப்படும் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் இன்று திங்கட்கிழமை புக்கிட் அமான் போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டார். கோலாலம்பூரில் உள்ள பாஸ் கட்சி தலைமையகத்தில் புக்கிட் அமான் விசாரணை பிரிவினரால் சுமார் 1 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. முன்னதாக புக்கிட் அமான் போலீசார் பாஸ் கட்சி தலைமையக கட்டடத்தை காலை 11:15 அளவில் வந்தடைந்தனர். பின்னர் பிற்பகல் 12:50 அளவில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். மாமன்னர் உட்பட ஆட்சியாளர்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படும் மன்னிப்பு வாரியத்தின் அதிகாரம் மற்றும் அதன் வரையறை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படும் ஹடி அவாங் தேச நிந்தனை சட்டம் மற்றும் 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளார். புலாய் நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கான தொடக்க கட்ட வாக்களிப்பில் நாளை செப்டம்பர் 5 நடைபெறும். இதில் 927 போலீஸ் அதிகாரிகளும் உறுப்பினர்களும் வாக்களிக்க உள்ளனர். கம்பாஸ் போலீஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்ட நடவடிக்கை அறையில் 46 பேர் வாக்களிக்க உள்ள நிலையில் விலாயா 2 கடல் போலீஸ் துறை தளத்தின் நுசந்தரா மண்டபத்தில் மேலும் 881 பேர் வாக்களிப்பர் என்பதை தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் காட்டுகின்றன. அவ்விரு வாக்களிப்பு மையங்களும் நாளை காலை 8 திறக்கப்படும். எனினும் கம்பாஸ் போலீஸ் நிலையத்தில் வாக்களிப்பு மதியம் 12 வரை மட்டுமே நடைபெறும். விலாயா 2 கடல் போலீஸ் துறை தளத்தில் மாலை 5 வரை வாக்களிப்பு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.